ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, வீட்லேயே நெயில் ரிமூவர் எப்படி பண்ணலாம் ஈஸியான முறையில், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதே சேனலில் பார்த்தீங்கன்னா, நான் நெயில் பாலிஷ் வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் நெயில் ரிமூவர் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை பொருட்கள், அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கெமிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். நம்ம டிடர்ஜென்ட்கெலாம் செய்யக்கூடிய பொருட்கள் வாங்கக்கூடிய கெமிக்கல் ஷாப் இருக்குது இல்லைங்களா, அங்கே கிடைக்கும். சரி, வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவை வந்து கிளிசரின், நான் இப்போ காமிச்சது அது தான். ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு காட்டன் அல்லது காட்டன் கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க, ஏன்னா அந்த நெயில் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அடுத்தது அசிட்டோன் எடுத்துக்கோங்க. இந்த அசிட்டோன் வந்து கெமிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். உங்கள் ஊரில் கெமிக்கல் ஷாப் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பெயிண்ட் ஷாப் கண்டிப்பாக இருக்கும், அதில் போயிட்டு பெயிண்ட் ரிமூவர் பண்ணக்கூடிய தின்னர் வாங்கிக்கோங்க. அது ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான் இருக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அசிட்டோனுக்கு பதிலாக. இப்போ வந்துட்டு நான் இந்த பவுலில் 1 கப் ஆஃப் வந்துட்டு கிளிசரின் எடுத்திருக்கேன். அதே 1 கப் ஆஃப் வந்துட்டு அசிட்டோன் நான் இப்போ எடுக்கிறேன். ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இப்போ அந்த அசிட்டோன் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் இருந்து ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட விட்டமின் இ கேப்சூல் கிடையாது, இப்போ இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. இந்த விட்டமின் இ கேப்சூல் ஏன் ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நெயிலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நல்ல ஒரு போஷாக்கை கொடுக்கக்கூடியது. நெயில் வந்துட்டு சீக்கிரமாக உடஞ்சி போகாது, நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு நெயிலை தரக்கூடியது தான் இந்த விட்டமின் இ கேப்சூல். ஸோ அதுக்காக தான் அதை ஆட் பண்ண சொல்கிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனாலும் யூஸ் பண்ணல. அதே மாதிரி இந்த நெயில் ரிமூவருக்கு கலரும் ப்ளஸ் சென்ட்டும் ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை ஆட் பண்ணலை, நான் ப்ளெயினாகவே எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வச்சுருக்க காட்டன் கிளாத்தில் இந்த ரிமூவர் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் லைட்டாக டிப் பண்ணிக்கிறேன். நானே டிப் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு என்னோடய கையில் நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு அந்த லிக்விடை வச்சுட்டு ரப் பண்ணுற லைட்டாக உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அந்த நெயில் கலர் வந்துட்டு ரிமூவ் ஆகிருக்கு பாருங்கள். ஈஸியாக எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து ஹை குவாலிட்டி நெயில் ரிமூவரோட எஃபெக்டிவ் இதில் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மாதிரி நெயில் ரிமூவர் நம்ம விட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும், அதை நம்ம மறக்கவே கூடாது. அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ற விஷயமா இல்லை ஏதாவது குக் பண்ணுற விஷயமா இருந்தாலும் செய்யணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெயில் ரிமூவல் ரெடி பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் லைவ் டெமோவும் இப்போ பார்க்குறீங்க. நீங்கள் எப்படி ஈஸியாக வந்துட்டு ஒன்ஸ் நான் டிப் பண்ணியிருந்தேன் அதுலேயே உங்களுக்கு எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. அதனுடைய அந்த நெயில் பாலிஷினோடய கலர் எல்லாமே இந்த காட்டன் கிளாத்தில் வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் செய்முறை எப்படி காமிச்சிருக்கேன்றது, நீங்களும் இதை மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய காசையும் மெச்சப்படுத்தலாம், ப்ளஸ் நம்மளே பண்ணுறதுனால நமக்கு மன சந்தோஷம் கிடைக்கும். இப்போது இந்த நெயில் ரிமூவர் நீங்கள் ஒரு ஷாப்பில் போய்ட்டு வாங்குறீங்கன்னா, ஒரு லோ பிராண்ட் நெயில் ரிமூவரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் மினிமம். அது பிராண்டட் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்ததே பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஈஸியாக எஃபெக்டிவாக இருக்குது பாருங்கள், எப்படி ரிமூவ் பண்ணியிருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா இவ்வளோ லிக்விடு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒரு 3-4 மந்த்துக்கு வரும். இதே நம்ம ஷாப்பில் போய்ட்டு வாங்கக்கூடிய பாட்டில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 1 மந்த்து கூட வராது. ஸோ கம்மியாக இருக்கும் குவான்டிட்டி. அதுதான் இப்போ எல்லாருமே இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கொடுங்க, மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க, அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. அப்போ தான் எனக்கு அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். அடுத்து வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.